கருவேப்பிலை கோலா பண்ண போகிறேன். கொஞ்சம் கருவி போட்டுருவோம். நம்பர் ஸ்பூன் போட்டுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க வின் பண்ணி பால்கனிக்கு கூட போனாங்க. தேவிக்கு அதனால் முட்டை போடாமல் மைதா மாவு வச்சுக்கேன். கருவேப்பிலை கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்தோம்னா அவங்க பேரில் நல்லா யூஸ் இருக்காங்க. கேரட் போடுறேன். கேரட் போட்டு அதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட் போடுறேன். ஒரு கப் சாதம் போட்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மசி இந்த சாப்பாட்டை பால் பிடி ரைஸ் பால் பிடிக்கிற மாதிரி பண்ண முடியும். இப்போ ஒரு உப்பு போட்டுக்கலாம். மிளகு மிளகுத்தூள் ஒரு அளவு போடுறேன். சீஸ் வந்து நான் திருவி போட்டுக்கிறேன். பால் பிடிச்சி அதை வந்து கிரேட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் வந்து இன்னும் பாலாட்டில் டைட்டாக உண்டை பிடிச்சிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தால் அப்படியே மசிச்சுக்கோங்க. முட்டை போட்டு முட்டையில் வந்து நினச்சி ப்ரெட் க்ரம்பில் பண்ணி போடுவாங்க. நான் வந்து இப்போ மைதா எடுத்து கலக்கி வச்சுருந்தேன். கலக்கினேன். எண்ணெயில் போட்டேன். கோலா ரெடி ஆயிடுச்சு. மாஸ்டர் செஃப்பில் வந்து தேவைக்கு பண்ணி பால்கனிக்கு போனது